हाय गुड इवनिंग। ऑडियो क्लियर आता सुलेंगे स्टार्ट पड़ा। ऑडियो क्लियर ओके। ने पातोड कंटिन्यूशन इनके पाकपो जनवरी 2021 करंट अफेयर्स क्लियर स्टार्ट पड़ा। फर्स्ट क्वेश्चन विच कंट्री पार्टिसिपेटेड विद इंडियन एयरफोर्स इन फर्स्ट बायलेटरल एयर एक्सरसाइज डेजर्ट नाइट 21। डेजर्ट नाइट 21 इतना वो इंडिया इन कंट्री पार्टिसिपेट पड़ा एं कंट्री अब फ्रांस के ऑप्शन सी ना करेक्ट आंसर कार्तिक अरुण सतीश कुमार के फ्रांस ना करेक्ट आंसर। सो इंडिया फ्रांस एक्सरसाइज इत पड़ा सो अंत एक्सरसाइज पेर पाती डेजर्ट नाइट 21 एयर एक्सरसाइज। सो ये पात वो वन्यू वह पाती जोधपुर के अड़ क्वेश्चन पाक इंडिया फर्स्ट पालिनेटर पार्क हैज बीन ओपन इन विच डिस्ट्रिक्ट उत्तराखंड पालिनेटर पार्क इंडिया फर्स्ट पालिनेटर पार्क ओपन पड़ा के ऑप्शन बी दा करेक्ट आंसर नानीटल दा करेक्ट आंसर के उत्तराखंड ला इरुक्का फेमस आना नेशनल पार्क्स नेम्स ला पाथ वच्चुकोंगा जिम कॉर्बेट नेशनल पार्क इदुदा वंदु इरुक्कदले वंदु फर्स्ट फर्स्ट आरंभिच्च नेशनल पार्क टाइगर रिजर्व इदुदा राजाजी नेशनल पार्क गंगोत्री नेशनल पार्क वैली ऑफ फ्लावर्स नंदा देवी नेशनल पार्क गोविंद बासु अगर इंपार्ट मुख्य नेशनल पार्क्स क्वेश्चन पाक डीआरडीओ अलॉन्ग विद इंडियन नेवी हैज कंडक्टेड द मेडन ट्रायल ऑफ विच इंडिजिनसली बिल्ड एयर ड्रॉपल कंटेनर। सो डीआरडीओ इंडियन नेवी रेंडु पेरु सेंदु उरुवाक्कना एयर ड्रॉपबल कंटेनर पेर एन्ना आरएन केजी सायाक एनजी अग्नि केटी पृथ्वी सीएच इन आंसर सहायक के डीआरडीओ चेयरमैन सतीश रेड्डी। Okay, next question pakla TRIFED has signed with agreement with Akhil Bharatiya Vanvasi Kalyan Kendra to set up tri food parks in 5 district which state? Okay, in the tri food park सो इन स्टेट आरमचर उत्तर प्रदेश मध्य प्रदेश बिहार छत्तीसगढ़ ऑप्शन बी दा करेक्ट आंसर मध्य प्रदेश के ट्राइबल ट्राइबल कोऑपरेटिव मार्केटिंग फेडरेशन ओकेवा ट्राइफेडना ट्राइबल कोऑपरेटिव मार्केटिंग फेडरेशन। सो इत वो अखिल भारतीय वनवासी कल्याणों सर्दा और स्कीम आरमचर अना ट्राइफूड अद्क पातीर्निंग आपर्चुनिटी टू ट्राइबल्स ट्राइबल्स को वह हार्टिकल्चर अंद व्यवसाय अदार अगर मल
பக்கம் இருக்கிற ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் விளைவிக்கிறது, அது மாதிரி அவங்களுக்கு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியை அதிகப்படுத்துறதுக்காக உருவாக்குன ஸ்கீம் தான் அந்த ட்ரை ஃபுட். கே ட்ரைபல் மினிஸ்டர், மினிஸ்டர் ஆஃப் ட்ரைபல் யார், மினிஸ்டர் ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். ஓகே, இதுக்கு மத்திய பிரதேசம் தான் கரெக்ட் ஆன்சர். மினிஸ்டர் ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் யார், கே அர்ஜுன் முண்டா. கே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். டிஹான், விச் இஸ் கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பெட் ஃபார் ஆட்டோனமஸ் நேவிகேஷன் சிஸ்டம். கே டிஹான் சொல்லிட்டு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பெட் ஃபார் ஆட்டோனமஸ் நேவிகேஷன் சிஸ்டம், டெரஸ்டியல் அண்ட் ஏரியல். ஓகேவா, டெரஸ்டியல் அண்ட் ஏரியல் எஸ்டாப்ளிஷ்டு பை விச் ஐஐடி இன்ஸ்டிடியூஷன். டிஹான்னா டெக்னாலஜிக்கல் ஹப் ஃபார் ஆட்டோனமஸ் நேவிகேஷன். ஸோ இதை வந்து எந்த ஐஐடி வந்து உருவாக்கியிருக்கு, எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐஐடி பாம்பே ஹைதராபாத். எது ஆன்சர், ஆன்சர் ஹைதராபாத், ஐஐடி ஹைதராபாத் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, கரெக்ட் ஆன்சர் விஜே லியோனார்ட், ஹைதராபாத் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின், ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த நியூ சேர்மன் அண்ட் சிஇஓ ஆஃப் ரயில்வே போர்டு. ரயில்வே போர்டோட புது சேர்மன் யார், விஷால் யாதவ், சுனித் சர்மா, அபிஷேக் சிங், ராகேஷ் நிகம். ரயில்வே போர்டோட புது சிஇஓ, நியூ சேர்மன் அண்ட் சிஇஓ ஆஃப் ரயில்வே போர்டு யார், அப்படியே மினிஸ்டர், ரயில்வே மினிஸ்டர் பேர், ரயில்வே மினிஸ்டர் பேருன்னு சொல்லிடுங்க. ஓகே, சிஇஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா சுனித் சர்மா. ஓகே, சுனித் சர்மா தான் கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். சோதிகா தினடா, சந்தோஷ்குமார், பரிமலா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எவர் ஸ்பெஷலிஸ்ட் ஜிஞ்சர் ப்ராசஸிங் பிளான்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட். ஜிஞ்சர் ப்ராசஸிங் பிளான்ட் ஸ்டாட்டிக் படிக்கும்போது இந்த நேஷனல் பொட்டேட்டோ ஆராய்ச்சி பண்ணுற அந்த இதெல்லாம் இருக்கணும், ரிசர்ச் சென்டர். ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, ரிசர்ச் சென்டர்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் மேகாலயா. ஓகே, மேகாலயாவோட கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்யபால் மாலிக், சிஎம் பார்த்தீங்கன்னா கொண்ட்ராட் காங்கல் சங்மா. ஸோ இதில் வந்து ஃபோக் டான்ஸும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஒரு ஸ்டேட்டை பற்றி படிக்கும்போது அதோட ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நாங்க்ரீம் டான்ஸ், ஃபோக் டான்ஸ். ஓகே, அடுத்தர் நியூ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் காமன் கோர்ட் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஜேகே அண்ட் லடாக். ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்டு லடாக்கோட புது சீஃப் ஜஸ்டிஸாக ராகவேந்திர சௌஹான், ஜிதேந்திர மகேஸ்வரி, பங்கஜ் மிட்டல், அர்ப் கோஸ்வாமி. ஆன்சர் ஆப்ஷன் சி, பங்கஜ் மிட்டல். பங்கஜ் மிட்டல் தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக். தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா சஞ்சீப் பானர்ஜி. ஓகே, தமிழ்நாட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சீப் பானர்ஜி. ஓகே, அடுத்து ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் புக் ரைட் அண்டர் யுவர் நோஸ். உர்ஜித் பட்டேல், ஆர் கிரிதரன், ஆர் காந்தி, சேகர் சௌத்ரி. ஆத்தர் ஆஃப் புக் ரைட் அண்டர் யுவர் நோஸ்.
சிக்கிம்க்கு மகேஸ்வரியா? ஓகே, இதுக்கான ஆன்சர் கிரிதரன், ஆர் கிரிதரன் தான் கரெக்ட் ஆன்சர். இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஃபயர் பார்க் ஹாஸ் பீன் எஸ்டாப்ளிஷ் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ்? கர்நாடகா, ஒடிஷா, ஆந்திர பிரதேஷ், ஹரியானா. ஸோ இந்த கொஸ்டின் சிஜிஎல் சிஎஸ்எல் எல்லோரும் கேட்டிருந்தாங்கல்ல. இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஃபயர் பார்க் ஹாஸ் பீன் எஸ்டாப்ளிஷ் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ்? கர்நாடகா, ஒடிஷா, ஆந்திர பிரதேஷ், ஹரியானா. ஒடிசா. ஓகே, ஒடிசா தான் கரெக்ட் ஆன்சர். லியோனார்ட் சோதிக்காதீங்கடா. ஆனந்தகுமார். ஓகே, ஒடிசா தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ அந்த ஃபயர் பார்க்கில் எப்படி இருக்கும்னா, அந்த ஃபயர் வந்தால் ஃபஸ்ட் எய்டு என்னென்ன பண்ணணும், அதுக்கு ப்ரிகாஷன்ஸ் என்ன பண்ணணும், ஸோ எப்படி அது மாதிரி தான் இருக்கும் அந்த பார்க்கில். ஸோ அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அடுத்து, ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த நியூ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் கவுஹாத்தி ஹைகோர்ட்? குவஹாத்தி ஹைகோர்ட்டோட நியூ சீஃப் ஜஸ்டிஸ் கோட்டீஸ்வர் சிங், சுதாசனு தலியா, ராகவேந்திர சௌஹான், அருப் குமார். கவுஹாத்தி ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் சுதாசனு தலியா தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஏர் டாக்ஸி வாஸ் லான்ச்ட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் க்வெஸ்சன்ஸ் சிட்டிஸ்? இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஏர் டாக்ஸி பெங்களூரு, சண்டிகர், குருகிராம், டேராடன். ஸோ ஏர் டாக்ஸின்னு புதுசாக வந்து அந்த உடான் ஸ்கீம் கீழே வந்திருக்கு. ஸோ எந்த ஊரில் இருந்தது தான் வந்து இந்த ஏர் டாக்ஸிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து அந்த குட்டி ஏரோப்ளேனில் அப்படியே லோக்கலில் சுற்றுறதுக்கு ஏற்ற அப்படி இருக்கும், லோக்கலில் சுற்றுற மாதிரி. ஓகே, இது ஹரியானாவோட சிஎம் வந்து பார்த்திங்கன்னா மனோகர் லால் கட்டார். ஸோ உதான் ஸ்கீம் கீழே தான் இந்த ஏர் டாக்ஸி வருது. உதய் தேஷ்கா ஆம் நாகரிக். ஓகே, அடுத்த க்வெஸ்சன், விச் ட்ரெடிஷ்னல் இந்தியன் ஆர்ட் வாஸ் பார்ட் ஆஃப் ரிச்சுவல் கிக் ஆஃப் செரமனி ஆஃப் தி இனாக்ரேஷன் ஆஃப் பிரசிடென்ட் எலெக்ட் ஜோ பைடன் அண்ட் இஸ் டெபுட்டி கமலா ஹாரிஸ்? ஓகே, ஜோ பைடன், கமலா ஹாரிஸ் ரெண்டு பேர்த்தையும் வந்து வரவேற்கிறதுக்காக வந்து விர்ச்சுவல், ஓகேவா, விர்ச்சுவல் செரிமோனியில் எந்த ஆர்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க? ட்ரெடிஷ்னல் இந்தியன் ஆர்ட் கலம்கரி, பட்டச்சித்ரா, கோலம், மண்டனா. அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காக எந்த ஆர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க? சண்டிகர் டு ஹிஷார் எஸ்போர்ட், ஹரியானா. இதுக்கான ஆன்சர் கோலம், கோலம் தான் கரெக்ட் ஆன்சர், மோகன் கிருஷ்ணன். ஓகே, ஜோ பைடன் எத்தனாவது பிரசிடென்ட் யூஎஸோட எத்தனாவது பிரசிடென்ட் ஜோ பைடன்? அதே மாதிரி உங்க வந்து எத்தனாவது வைஸ் பிரசிடென்ட் சொல்லிருங்க. யூஎஸோட எத்தனாவது பிரசிடென்ட் ஜோ பைடன்? அதே மாதிரி கமலா ஹாரிஸ் எத்தனாவது வைஸ் பிரசிடென்ட்? ஃபார்ட்டி சிக்ஸ்த் பிரசிடென்ட் ஜோ பைடன். ஜோ பைடன் வந்து பார்த்தீங்கன்னா 46th பிரசிடென்ட். அதே மாதிரி கமலா ஹாரிஸ் பார்த்தீங்கன்னா 49th வைஸ் பிரசிடென்ட். ஓகே, கரெக்ட், சூப்பர். ஓகே, அடுத்து பார்க்கலாம்.
Kuchi are morel mushrooms, for which GI tag has been slot grown in which state or UT. Okay, in the mushroom ku vandu GI tag kodutranga. Idhu dhaan vandu world la costliest mushroom. மோரல் மஷ்ரூம் ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. வேர்ல்ட்லேயே காஸ்ட்லியான மஷ்ரூம் இதுதான். ஸோ இது வந்து எந்த ஸ்டேட்டோடது, எந்த ஸ்டேட்டில் விளையிறது? ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகே, ஜம்மு அண்ட் காஷ்மீரை பற்றி பார்க்கும்போது அதில் ஃபேமஸான நேஷ்னல் பார்க்கு, அதோட டான்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேவா, நேஷ்னல் பார்க் வந்து அதில் வந்து டஜிகம் இருக்கும், ஹெமிஸ் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் டான்ஸ், குட் டான்ஸ், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஃபோக் டான்ஸ். ஓகே, அடுத்த க்வெஸ்சன். ஸ்ரீலங்கா ஹேஸ் அனௌன்ஸ் தி ரிவைவல் ஆஃப் இந்தியன் அண்ட் ஜாப்பனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் டு டெவலப் டீப் சி டெர்மினல் அட் விச் ஹார்பர். ஓகேவா, ஸ்ரீலங்காவும் ஜப்பானும் சேர்ந்து. ஓகேவா, ஸ்ரீலங்கா வந்து இந்தியா அண்ட் ஜாப்பனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்டாக இது ஒரு ஹார்பரை இது பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஹார்பர், ஸ்ரீலங்காவில் இருக்க எந்த ஹார்பர் வந்து இது பண்ணியிருக்கு, ரிவைவ் பண்ணியிருக்காங்க? இதுக்கான ஆன்சர் கொழும்பு, கொழும்பு ஹார்பர். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். ஸோ ஸ்ரீலங்காவோட பிரசிடென்ட் பிஎம், ஸோ நம்ம நெய்பரிங் கண்ட்ரிஸோட பிரசிடென்ட் பிஎம், அதோட கேபிட்டல் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் ஹேஸ் அனௌன்ஸ் டு செலிப்ரேட் அ பர்த் ஆனிவர்சரி ஆஃப் சுபாஷ் சந்திர போஸ் ஆஸ் விச் டே எவ்ரி இயர். ஓகே, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருப்பாங்களே, ஸோ அவரோட பர்த்டேவை என்னவாக கொண்டாடுறோம்? பரிவர்த்தன் திவாஸ், விஜய் திவாஸ், ஷர்வி திவாஸ், பரக்ரம் திவாஸ். நேதாஜியோட பர்த்டே, பர்த் ஆனிவர்சரி. பரக்ரம் திவாஸ் தான் கொண்டாடுறோம். ஸோ என்ன டேட்டுன்னு பார்த்துக்கோங்க, 23rd January. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பரக்கரம் திவாஸ்னால் என்ன அர்த்தம்னா கரேஜ் டே. ஸோ நேதாஜியை பற்றி பார்க்கும்போது அவர் வந்து இந்த ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற ஒரு ஆர்மியா ஒரு இதை ஆரம்பித்தாரா, படையார், ஃபார்வர்ட் பிளாக்ங்கிற படையை ஆரம்பித்தார். ஓகே, காந்தியோட பர்த்டே வந்து அக்டோபர் 2 எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து காந்தி ஜெயந்தின்னு கொண்டாடுவோமா. ஸோ அதே மாதிரி காந்தியோட இறந்த தினத்தை, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா January 30, அதை என்னன்னு கொண்டாடுவோம்? காந்தி வந்து லண்டனில் இருந்து ரிட்டர்ன் ஆகிறத வந்து என்ஆர்ஐ டேன்னு கொண்டாடுவோம், January 9. ஸோ அது வந்து என்ஆர்ஐ டே. January 30 என்ன கொண்டாடுவோம்? January 30 வந்து மார்டைஸ் டே. ஸோ அதை சாயித் திவாஸ் சொல்லுவாங்களா, மார்டைஸ் டேன்னு சொல்லுவோம். சாயித் திவாஸ், திவாஸ். ஓகே, நெக்ஸ்ட், ஹூ ஹேஸ் வான் தி உமன் சிங்கிள்ஸ் டைட்டில் ஆஃப் தாய்லாந்து ஓப்பன் 2021? உமன் சிங்கிள் டைட்டில்ஸ் தாய்லாந்து ஓப்பன்ல நசோமி ஒகாரா, கரோலினா மரின், சென் யூஃபி, மிக்லீலி. ஓகே, பிடிஎஃப் ஓகே இப்போவே நான் கிளாஸ் முடிஞ்சோடனே சென்ட் பண்ணுறேன்.
ஓகே, கரோலினா மரின் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ அதில் மென்ஸ் டைட்டில் வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்டர் ஆலெக்சன், டென்மார்க்கை சேர்ந்தவர். ஓகே, அடுத்து ஹூ ஹாஸ் பின் அப்பாயிண்டட் அஸ் தி நெக்ஸ்ட் வைஸ் சீஃப் ஆஃப் இந்தியன் ஆர்மி? சீஃப் ஆஃப் இந்தியன் ஆர்மி நேத்தே பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து வைஸ் சீஃப் ஆஃப் இந்தியன் ஆர்மி விஷ்ணு பிரசாத், சந்தி பிரசாத் மோகந்திரி, ராஜீவ் சைனி, அமித் சக்சீனா. ஓகே, சண்டி. ஓகே, இந்த க்ளூ ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், மேம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. வைஸ் சீஃபாக இருக்கிறவங்க வந்து சண்டி தானே பண்ணிக்கிட்டு அவ்வளோ பொறுப்பாக இருக்க மாட்டாங்க, சண்டி சண்டி பிரசாத் அப்படின்னு சொல்லி க்ளூ சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஞாபகம் இருக்கா? வைஸ் சீஃப் சண்டி பிரசாத் மகாத்ரி. ஓகே, அடுத்து விச் ஸ்டேட் ஹேஸ் டெவலப்டு ஆன்டி லேண்ட் மாஃபியா சாஃப்ட்வேர்? ஆன்டி லாப் ஒரு சாஃப்ட்வேர், ஓகேவா, அது பேர் என்ன? தாரா. ஆன்டி லேண்ட் மாஃபியா சாஃப்ட்வேர் தாரா. இதை வந்து எந்த ஸ்டேட்டு டெவலப் பண்ணாங்க? தெலுங்கானா, ஒடிஷா, கோவா, உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டு ப்ரிவெண்ட் த டூப்ளிகேஷன் ஆஃப் ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ். ஸோ அதெல்லாம் டூப்ளிகேட் காப்பி போடாமல் இருக்கிறதுக்காக கண்டுபிடிச்ச உருவாக்கின ஆப் தான் தாரா. ஓகே, அடுத்து இந்தியாவோட ரேங்க் இன் குளோபல் ஃபயர் பவர். ஃபயர் பவர் இந்தியாவோட ரேங்க். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற இந்த கன்னு, இந்த இது, மிஸ்ஸில், அதெல்லாம் வச்சு தானே இதை கால்குலேட் பண்ணுவாங்க. ஃபயர் பவர் படைபலம். ஓகே, இதில் எத்தனாவது ரேங்க்? இந்தியா ரேங்க் இன் குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் ஃபோர்த்து தான் கரெக்ட் ஆன்சர். கிரிதரர், பிஎம் ஸ்டாலின். ஓகே, ஃபோர்த்து தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதில் ஃபஸ்ட்டு யார் இருப்பா? ஃபஸ்ட்டு வந்து எப்பொழுதுமே யூஎஸ் தான், அது எல்லாருக்கும் தெரியும். செகண்டு யார்? செகண்ட் யார்? தேர்ட் யார்னு கமெண்ட் பண்ணுங்கள். குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸில் செகண்ட் தேர்ட் யார் இருப்பா? நம்ம ஃபோர்த்து இந்தியா. ஓகே, செகண்ட் யார் இருப்பாங்கன்னா ரஷ்யா, தேர்ட் வந்து சைனா. ஓகே, யூஎஸ்ஏ, ரஷ்யா, சைனா. ஓகே, ஆனந்த் குமார் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். நாசா ஹப்பிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வாஸ் ஃபவுண்ட் இன் ஃபவுண்ட் தி ஃபஸ்ட் எவிடன்ஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் அட் தி விச் மூன் ஆஃப் ஜூபிட்டர்? ஜூபிட்டரில் இருக்கிற மூன்ஸ் இருக்கும்ல, ஸோ ஜூபிட்டரில் இருக்க மூனில் வந்து தண்ணி ஓட்டம் இருக்குது, வாட்டர் வேப்பர் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல. ஸோ எந்த மூனில்? ஓகேவா, ஜூபிட்டரில் இருக்கிற நிறையா மூன் இருக்கும். ஸோ அது எத்தனை மூன் இருக்குது அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இருக்கிறதுல பெரிய மூன் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட ஆன்சரும் கமெண்ட் பண்ணுங்கள். ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இது வழியாக பார்க்கும்போது, ஸோ இந்திய இது ஜூபிட்டரோட எந்த மூனில் வந்து நீரோட்டம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா, கேனிமிட். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய மூன். ஜூபிட்டரில் இருக்கிற மூன்ஸ் வந்து மொத்தம் வந்து 79 மூன்ஸ் இருக்குது, அதில் இருக்கிறதுலே பெருசு வந்து இந்த கனிமிட் தான். இது மெர்க்குரியோட பெருசாக இருக்கும். ஓகே, அடுத்து ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் புக் அன்ஃபினிஷ்ட்? ஹூ இஸ் தி ஆத்தர் ஆஃப் புக் அன்ஃபினிஷ்ட்?
இதுக்கான ஆன்சர் பிரியங்கா சோப்ரா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் த நேம் ஆஃப் ஃப்ரை ட்ரெயின் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ் விச் கிரியேட் அ ரெக்கார்ட் பை பீயிங் அ லாங்கஸ்ட் ஃப்ரை ட்ரெயின் டூ ரன். லாங்கஸ்ட் ஃப்ரை ட்ரெயின் சரக்கு வண்டி. வசந்த், வாசுகி, வாசுகி, கீர்த்தி. ஸோ வாசுகி தான் கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். கிரிதரன், சாரி கிரிதர், சதீஷ்குமார், ஆனந்த்குமார், வாசுகி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இதோட நீளம் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.45 கிலோமீட்டர். எந்த ரெண்டு இடத்துக்கு நடுவில் போச்சுன்னு தெரியுமா? சட்டீஸ்கர் 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 வேதா. அப்போ வந்து அது நார்த்து சென்ட்ரல் வருமா, நார்த்து சென்ட்ரல் ரயில்வேஸில் வந்துருமா? நார்த் ஈஸ்டா? ஈஸ்ட் சென்ட்ரலில் வந்துடும் நினைக்கிறேன். ஈஸ்ட் சென்ட்ரல் ரீஜியனில் வந்து வந்துடும் சட்டீஸ்கர். அடுத்து ஸ்பேஸ் எக்ஸ் ஹேஸ் புரோக்கன் தி ரெக்கார்ட் ஆஃப் இஸ்ரோ பை லான்ச்சிங் ஹவு மெனி சேட்டலைட் இன் அ சிங்கிள் மிஷன். ஸ்பேஸ் எக்ஸ் ஹேஸ் புரோக்கன் தி ரெக்கார்ட் ஆஃப் இஸ்ரோ பை லான்ச்சிங் ஹவு மெனி சேட்டலைட்ஸ் இன் அ சிங்கிள் மிஷன். ஓகே, 143 தான். இதுக்கு முன்னாடி இஸ்ரோ எத்தனை அனுப்புனாங்க அது தெரியுமா? ஓகே, 143 தான் கரெக்ட் ஆன்சர். இஸ்ரோ இதுக்கு முன்னாடி இஸ்ரோ எத்தனை வச்சு அனுப்பியிருக்காங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸ்? ஸ்பேஸ் எக்ஸ் இப்போ அனுப்புனது வந்து 143. ஒன் நாட் ஃபோரா? ஓகேவா, இஸ்ரோ இதுக்கு முன்னாடி வந்து 104 தான் மேக்ஸிமம் சேட்டலைட்டாக அனுப்புனது. ஓகே, அடுத்து விச் ஸ்டேட் ஹேஸ் லான்ச்சு த உதயம் சாரதி ஆப் டு ஹெல்ப் யூத் டு எக்ஸ்ப்ளோர் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்? உதயம் சாரதின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்? ஹிமாச்சல் பிரதேஷ், குஜராத், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ்? ஓகே, உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ் தான் வந்து இந்த உதயம் சாரதி ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ உத்தரப்பிரதேஷோட சிஎம் யாருன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. சிஎம் கவர்னர் சிஎம் வந்து யோகி ஆதித்யநாத். ஆதித்யநாத், ஓகே. கவர்னர் வந்து ஆனந்தி பட்டேல். ஆனந்தி பட்டேல், ஓகே. அடுத்து நியூ நேம் ஆஃப் ஹவுரா கல்கா மெயில் ட்ரெயின். ஹவுரா கல்கா மெயில் ட்ரெயினுக்கு பேர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன ட்ரெயின், என்ன பேர்? போஸ் எக்ஸ்பிரஸ், அட்டால் எக்ஸ்பிரஸ், நேதாஜி எக்ஸ்பிரஸ், அம்பேத்கர் எக்ஸ்பிரஸ்? ஹவுரா டு கல்ஹா மெயில் ட்ரெயின், நேதாஜி எக்ஸ்பிரஸ் தான் கரெக்ட் ஆன்சர். ராகுல் சர்மா, லியோனார்ட், விஜே, ஓகே, நேதாஜி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்து குஜராத் கவர்மெண்ட் ஹேஸ் டிசைடட் டு ரீநேம் டிராகன் ஃப்ரூட். ஓகே, டிராகன் ஃப்ரூட்டை வந்து நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் மாற்றிருக்காங்க அதுவும் கேட்டிருக்காங்க கொஸ்டினில். ஸோ குஜராத் கவர்மெண்ட் தான் பேர் மாற்றிருக்கு. என்னென்னு மாற்றிருக்கு டிராகன் ஃப்ரூட்டை? கமலம், கபிலம், நிஷகம், புஷ்பம்,
ஓகே, கமலம் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஹாஸ் லான்ச்டு ஒன் ஸ்கூல் ஒன் ஐஏஎஸ் ப்ரோக்ராம்? எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன் ஸ்கூல் ஒன் ஐஏஎஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? ஒடிஷா, கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், கேரளா? ஒன் ஸ்கூல் ஒன் ஐஏஎஸ். கேரளா, கேரளா தான் கரெக்ட் ஆன்சர். கேரளாவோட சிஎம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பினராயி விஜயன், அதே மாதிரி கவர்னர் ஆரிஃப் முகமது கான். ஓகே, அடுத்த கொஸ்டின், வேர்ல்டுலேயே வேர்ல்டஸ்ட் நோன் கேவ் பெயிண்டிங், ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 45,000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது எந்த கண்ட்ரியில் கண்டுபிடிச்சிருக்காங்க? வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் நோன் கேவ் பெயிண்டிங் டேட்டிங் பேக் 4000 இயர் வாஸ் ரீசன்ட்லி டிஸ்கவர்ட் இன் விச் கண்ட்ரி? ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்தோனேஷியா, சவுத் கொரியா? ஓகே, இந்தோனேஷியா தான் கரெக்ட் ஆன்சர். ராகுல் சர்மா. ஓகே, நம்ம இந்தியாவில் வந்து இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் கேவ் பெயிண்டிங் எதுன்னு சொல்லிடுங்க. அப்படியே இந்தியாவிலே ஓல்டஸ்ட் கேவ் பெயிண்டிங், கேவ் பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஜந்தா, எல்லோரா, எலிஃபென்ட் கேவ்ஸ், பிம்டெக்காஸ், ராக் ஷெல்டர்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிம்டெக்காவில் தான் இருக்குது ஓல்டஸ்ட் கேவ் பெயிண்டிங்ஸ். பிம்டெக்கா எந்த ஸ்டேட்டில் இருக்குது? ஸோ மத்திய பிரதேஷில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், வாட் இஸ் த நேம் ஆஃப் கண்ட்ரிஸ் ஃபஸ்ட்டு இன்ஜினியஸ் மிஷின் பிஸ்டல் டெவலப் பை டிஆர்டிஓ? ஸோ இதை நேற்றே நம்ம பார்த்துருக்கோம், ஸோ ஞாபகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று வந்து டிஆர்டிஓட யார் பார்ட்னர்னு சொல்லி பார்த்தோம், ஓகேவா? ரெண்டு பேர் சேர்ந்து தான் வந்து இந்த பிஸ்டல் மிஷின் பிஸ்டலை உருவாக்கியிருப்பாங்க, டெவலப் பண்ணியிருப்பாங்க, அந்த யாருன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த கொஸ்டின் இதுக்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அஸ்மி, அஸ்மி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அஸ்மி தான் கரெக்ட் ஆன்சர். ராகுல் சர்மா, லியோனான், ஓகே, அஸ்மி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இது டிஆர்டிஓவும் மிலிட்ரி இன்ஃபேண்ட்ரி ஸ்கூல், ஸோ மிலிட்ரி இன்ஃபேண்ட்ரி ஸ்கூல்னு சொல்லி இருக்கும், ரெண்டும் சேர்ந்து தான் பண்ணியிருப்பாங்களா, டெவலப் பண்ணியிருக்காங்க மிஷின் பிஸ்டலை. ஓகே, அடுத்து, விச் ஸ்டேட் ஹேஸ் ரீசன்ட்லி லான்ச்டு போர்ட்டல் கால்டு இ தாக்கில்? இ தாக்கில்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல், வெப் போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எந்த ஸ்டேட்டு, எதுக்காக? ஹரியானா, கோவா, பஞ்சாப், பீகார்? இதுக்கான ஆன்சர் பஞ்சாப். கன்சூமருக்காக, வாடிக்கையாளர்களுக்காக இந்த போர்ட்டல். ஓகே, அடுத்த கொஸ்டின், விச் ஸ்டேட் ஹேஸ் லான்ச்டு கிருஷி சஞ்சீவனி வேன்ஸ்? மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், ஒடிஷா, கர்நாடகா? கிருஷி சஞ்சீவனி வேன்ஸ். கர்நாடகா, கர்நாடகா தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இதை வந்து, ஸோ இதோட என் பண்ணிக்கலாம். ஓகே, நேற்று பார்த்ததுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாமா? ஸோ ரிவைஸ் மாதிரி பண்ணிக்கலாம். இந்த ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸில் இந்தியாவோட ரேங்க் எவ்வளோ, யார் ஃபஸ்ட் இடத்துல இருக்கா? கண்டிப்பாக விஷால், சொல்லிடலாம் விஷால். PDF ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸில் இந்தியாவோட ரேங்க்கு
85 டாப்ல இருக்கிறது ஜப்பான். ஓகே, இது ஃபஸ்ட்டு லேபர் மூமெண்ட் மியூசியம் எந்த ஊரில் லொக்கேட் ஆகிருக்கு? ஆலப்புழா. ஸோ எந்த நாட்டோட அம்பாசிடர் வந்து இப்போ யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலோட பிரசிடெண்டாக அப்பாயிண்ட் ஆகியிருக்காங்க? எந்த கண்ட்ரியோட அம்பாசிடர்? ஃபிஜி. ஃபிஜி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ அவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நசார் சமீம் கான். ஓகே, கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.